அதே மாதிரிங்க கான்சன்ட்ரேஷன் பற்றி சிந்திக்கிற போது எதையுமே புரிந்து கொண்டு செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுல ரொம்ப அடமெண்ட்டாக இருக்கணுங்க. புரியாமல் செய்யக்கூடாது. நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங்னு ஒன்று ஆகாமல் செய்ய ஆரம்பித்தோம்னா, அதுக்கு அப்படி ஒன்று பழக்கப்படுத்த ஆரம்பித்தோம்னா நமக்கு வந்து அதோடைய கான்சன்ட்ரேஷன் இருக்காது. எல்லாவற்றையும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்டுன்னு ஒன்று பண்ணிக்கிற போது அப்போ தான் அந்த டீப் லெவல் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன்டர்னலி நடக்க ஆரம்பிக்கும். டீப் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள இன்டர்னலி நடக்க ஆரம்பிக்கிறப்போ தான் இன்வால்மெண்ட், எக்ஸ்டசி, என்ஜாய்மெண்ட், செலிப்ரேஷன், அதனுடைய விளைவு தான் ஹாப்பினஸ் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். அதனால் வந்து புரிந்து கொண்டு செய்ய வேண்டும் அப்படின்ட்டு செய்யுங்க. புரிந்து கொள்வதற்கு வந்து எதை எடுத்துக்கொண்டோம்னாலும் அதற்கு மேலே வந்து பல்வேறு விதமான கேள்விகளை கேட்க ஆரம்பித்தால், அதற்கு சம்பந்தப்பட்ட புத்தகங்களை, விளக்கங்களை, மனிதர்களை, எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள் கிட்ட போய் விளக்கங்கள் கேட்குறீங்க, இல்லை அவங்களுடைய புத்தகங்கள் படிக்கிறீங்க, கருத்துக்கள் படிக்கிறீங்க, இன்டர்நெட்டில் போயிட்டு சர்ஃபிங் பண்ணுறீங்க. ஏன்னா நிச்சயமாக யூடியூப் இருக்குது, கூகுள் சர்ச் இன்ஜின் இருக்குது, அதெல்லாம் போய் எல்லாத்துலேயும் நீங்கள் அப்படியே தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது கேட்டுக்கிறீங்களோ அது எல்லாம் அது சம்மந்தப்பட்ட தகவல்கள் வந்து இன்றைய காலகட்டத்தில் வந்து எதுவுமே தகவல்கள் கிடைக்கல, விளக்கங்கள் கிடைக்கல அப்படின்னு எதுவுமே இல்லைங்க. எவ்ரி திங் இஸ் அவைலபிள் இன் இன்டர்நெட். எதை செஞ்சாலும் அது எனக்கு நல்லா புரிஞ்சிருக்குது, புரியாமல் நான் செய்யலை அப்படிங்கிறது சில இளமை பருவத்தில், ஸ்டூடெண்ட் பருவத்தில் சில விஷயங்கள்லாம் நிறைய புரியாது. ஆனாலும் காலம் போக 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 ஒரு டைம் வந்து, நான் சொல்கிறது வந்து ஒரு ஒரு மெச்சூரிட்டி ஸ்டேஜ், மெச்சூரிட்டி ஏஜ் அப்படின்ட்டு நமக்கு அடையிறப்ப அந்த ஸ்டேஜெல்லாம் வந்து நீங்கள் எல்லாமே தெரிந்து புரிந்து அப்படியே அந்த ஸ்டேஜில் போகிறப்ப புரிஞ்சிக்கிறதுக்கு முயற்சி செய்கிற போது அங்கே வந்து கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிக்கும். நல்ல எல்லாமே ஒரு புரிஞ்ச நிலையில் இருக்கிற மனம், மூளை வந்து அற்புதமாக ஈஸியாக கான்சன்ட்ரேட் பண்ணிடும், ஹை ஃபோக்கஸ் பண்ணும். ஏன்னா பிகாஸ் அதுக்கு தெரியும் அந்த ஃபங்க்ஷனல் அண்டர்ஸ்டாண்டபிலிட்டி, அதுக்கு தெரிகிறதுனால அது ஈஸியாக ஃபோக்கஸ் பண்ணும். இந்த புரிந்து கொள்ளும் ஆற்றலை நாம் வளர்த்து கொள்வதற்கு என்ன பண்ணணும்னா, நிறைய படிக்கணும். முக்கியமாக நிறைய விஷயம், பொது விஷயம் எல்லாம் இதெல்லாமே படிக்கிற போது அதோடு வந்து எல்லாத்தோடையும் கனெக்டிவிட்டி, இதை இங்கே படித்தோம், இந்த நாட்டில் இப்படி ஒன்று நடந்துச்சு, அந்த நாட்டில் இப்படி ஒன்று நடந்துச்சு, இங்கே ஒன்று நடக்குது, இந்த நியூஸ் பேப்பரில் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, அங்கே அப்படி இருக்குது, எல்லாம் அப்படியே எல்லாமே ஒரு ஒரு உண்மையான தகவல்களை எல்லாம் சேகரித்து உண்மையான நல்ல ஒரு விளக்கமாக சொல்லக்கூடிய கருத்து பதிவுகளை எல்லாம், அது எந்த சோசியல் மீடியாவில் இருந்து வந்தாலும் சரி, புத்தகத்தின் மூலமாக வந்திருந்தாலும் சரி, டெலிவிஷன் மூலமாக வந்திருந்தாலும் சரி, இன்டர்நெட் மூலமாக வந்திருந்தாலும் சரி, மற்ற மனிதர்களிடத்திலிருந்து வருகிற தகவல்களாக இருந்தாலும் சரி, நியூஸ் பேப்பரில் வருகிற தகவல்களாக இருந்தாலும் சரி, தினசரி, மாதம், வாரம், அது மாதிரி எதில் இருந்து வருகிற தகவல்களாக இருந்தாலும் சரி, அது எல்லாம் ஒரு உண்மையான தகவல்களாக நம்ம சேகரித்து அது ஒன்று ஒன்றோட தொடர்பு படுத்தி நம்ம எல்லாத்தையும் ஒரு புரிந்து கொண்டு செய்ய ஆரம்பித்தோம்னா அது வந்து நமக்கு நம்முடைய கான்சன்ட்ரேஷனை வந்து ஹையர் லெவலில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு பேருதவியாக இருக்கும். அதனால் புரிந்து கொள்ளாமல் எதையும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத ஒரு ரூல் மாதிரி வச்சுக்கிட்டு புரிந்து கொண்டு தான் செய்யணும் அப்படின்னுட்டு அந்த புரிந்து கொள்வதற்கான கேள்விகள் கேட்டல், எக்ஸ்பிளைன் பண்ணுறது, மற்றவங்களை எக்ஸ்பிளைன் பண்ண வைக்கிறது, எல்லாமே எதற்காக, வை, ஏன், எதற்கு, எப்படி, எங்கே, யாரால்னு அதில் பல்வேறு விதமான கேள்விகளை எல்லாம் எடுத்து போட்டு அதில் ஒரு அனாலிட்டிக்ஸ் அனலைஸ் பண்ணுறப்ப புரிஞ்சிக்க முடியும். புரிந்து கொண்டு புரிந்து கொண்டு புரிந்து கொண்டு செய்கிற போது அதற்குள்ளே நுழைந்து செய்ய முடியும். அதன் மூலமாக அந்த ஹாப்பினஸ், நான் முன்னே சொன்னது மாதிரி அந்த பல்வேறு நிலைகள்லாம் தாண்டி ஹாப்பினஸ் அடைய முடியும். ஸ்ட்ராங்கான மெமரி பதிவு உண்டாகும். அந்த எக்ஸ்பீரியன்ஸு அது மாதிரி புரிஞ்சு எக்ஸ்பீரியன்ஸு ரெக்கார்டாகிற ஒரு பதிவு மெமரி வந்து
பின்னாடி வந்து அதனால அதிகமான விளைச்சலை உண்டாக்கும். அந்த மாதிரி ஸ்ட்ராங் எக்ஸ்பீரியன்ஸ் பின்னாடி அது மாதிரி தேவைப்படுகிற சூழல்ல வந்து டோட்டல் ரீகாலிங் சிஸ்டம் நம்முடைய மனதில இருந்து மெமரி சிஸ்டத்துக்கு வந்து எளிதாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உதவியாக எல்லாவற்றையும் சீக்கிரமாக செய்யக்கூடிய, குயிக்காக செய்யக்கூடிய, குயிக்காக அட்மினிஸ்ட்ரேட் பண்ணக்கூடிய, குயிக்காக விளைவை உண்டாக்கக்கூடிய, குயிக்காக லாபத்தை உண்டாக்கக்கூடிய, ப்ராஃபிட் வின்னிங் எல்லாத்தையும் உண்டாக்குறதுக்கு பயன்படும். அதனால வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி செய்யணும் அப்படிங்கிறத ஒரு 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 எடுத்துக்கணும். எடுத்துக்கொண்டு செய்தால் நிச்சயமாக அதன் மூலமாக கான்சன்ட்ரேஷன் அதிகமாகி விளைவு உண்டாகும்.